ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ். இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஊர் பாரு, அத்தியூர்னு ஒரு ஊர்ல இருக்க ஒரு ஊர். ஆமா, நம்ம ஊர் மாதிரிதான் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, சூப்பரா இருக்குது. இங்க வந்து என்னன்னா, நாங்க ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தோம், இந்த தூண்டில வச்சு ஆத்துல மீன் பிடிச்சு பார்த்தோம். அந்த ஆட்டோமேட்டிக் 3000 தூண்டில வச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோம். 6000 ரூபாய்க்கு மீன் பிடிக்க போறோம். இல்ல, இத வச்சு நம்ம ஆத்துல வந்து மீன் பிடிக்க போனோம். ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் ஸ்டாப்ல இருக்கு பாருங்க, அங்க வந்து மீன் மாட்டல. அதனால ஏற்கனவே சொல்லிருந்தோம், வளப்பு குளத்துல போய் போட்டு பாப்போம். இங்க மீன் வளர்க்கறாங்க, அந்த குளத்திலயே நம்ம தூண்டில போட்டு மீன் பிடிக்க போறோம். சொல்லாங்க, நீங்க மீன் பிடிக்க வர்றது அந்த குட்டக்காரங்களுக்கு தெரியாது. ஆமா, சீடை போட்டு மீன் பிடிக்க போறோம். சீடை எனக்கு வேணும். நான் சீடை இவருக்கு 5 ரூபாய் தூண்டில் வர்சஸ் 1500 தூண்டில். எரி தூண்டில் இருந்து கோதுமை மாவு, சப்பாத்தி சுட்டு சாப்பிடுறேன். இது மைதா மாவு, மைதா மாவு, பரோட்டா போட. சரி வாங்க போவோம். ஓகே வாங்க போலாம். நாங்க சொன்ன அந்த வளப்பு குளம் இதுதான். மீன் இதுல நிறைய இருக்குது, விட்டு வச்சிருக்காங்க. விட்ட குளத்திலே வந்து மீனை பிடிக்க போறோம். நண்பர்களே, மீன் பிடிக்க வந்தா இங்க ஒரு தரமான சம்பவம் என்ன ஒருத்தன் வச்சு செஞ்சிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க, நான் காலேஜ் படிக்கும் போது ஓபன் பண்ணங்க அந்த பேஸ்புக். எல்லாரும் எவனோ எத்தனை ஐடியா வச்சிருக்கா, ஒரே ஒரு ஐடியா தான் வச்சிருக்கேன். அந்த ஐடியா ஹேக் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ண, நேத்து தான் பேஜ் கிரியேட் பண்ணி ஒரே ஒரு வீடியோ போட்டேன். அந்த ஒரு வீடியோல இன்னைக்கு வந்து என்னோட பேஜ் ஹேக் பண்ணிட்டான். அதனால வந்து அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இனிமேல் ட்ரை பண்ணி அதை எடுத்துறேன். வருங்க, மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தூண்டில் வந்து மைதா மாவு பிசைஞ்சு கோத்துக்கிட்டு இருக்காரு. ஜாக்கிரதையா இருக்கணும், மூஞ்சில் அடிச்சிடும். வருங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூஞ்சில் அடிக்கணும். பஸ்ஸை இந்த மாதிரி இடத்துலாம், பொதுவாகவே இந்த மாதிரி இடத்துல நீங்க வேற பஸ் எல்லாம் கேட்டு வச்சுருங்க. என்ன காரணம், தண்ணியில விட்டுருவோம். பர்ஸ் இல்லைன்னா என்ன பண்றது? பர்ஸ் மீன் பிடிக்க வந்துட்டான்டா. மீன் கூப்பிடாரி பண்றீங்களா? உட்காந்துருக்கீங்க. சும்மா போர் அடிக்க டைம் பாஸ் காலேஜ் வந்துட்டா. எங்க அங்க தண்ணிய கிடையாது, இந்த வாய்க்கால தண்ணி தண்ணி செக்கல இல்ல, பிவிசி பைப்ல வர சுத்தமான தண்ணி அப்படின்னு கலந்து விடுவாங்களா? வாய்ப்பு இருக்கு. பால் டாயில கூறின எல்சி மீனா புடிச்சிருக்கா? பழைய போனால எல்சி மீன் விடுங்க, ஒரு ஆள் தனியா சீடை எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சீடை கருந்துளசி, பிங்க் கலர் மாதிரி, பிங்க் கலர் மாதிரி, பிங்க் கலர் உடம்புக்கு நல்லது. சளிக்கு கெட்டது, உடம்புக்கு நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை பறிச்சு நம்ம வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா நெஞ்சு சளி நீங்கும். ஐயோ தலைவரா, அபிமன்யு என்ன பண்றீங்க? இவன் மூஞ்ச நல்லா பாருங்களேன், இவன் மூஞ்ச பாருங்க. இவன் தாங்க மீன் பிடிக்க கூட்டு வந்தான். குட்டை இருக்கு வாங்கிட்டு, குட்டையில மீனே இல்லைங்க. நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த வளப்பு குட்டைக்கு இதோ நிக்கிறான் பாருங்க. தப்பா போச்சு, குட்டையில மீன் எல்லாம் இருக்கு, ஆனா அடியில போயிச்சு. ரொம்ப இவ்வளவு ஃபுல் தண்ணி இருக்கு, இந்த தண்ணியில வந்து மீனே பிடிக்க முடியாது. வளப்பு குட்டை இருக்கு, வளப்பு குட்டை இருக்குன்ட்டு டைம் வேஸ்ட் ஆச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பழையாறுல வந்து கடல்லயே மீன் டைரக்டா நம்ம தூண்டிய போட்டு மீனை பிடிச்சு பாப்போம். ஆமா, பழையார் போயிடலாமா? பழையாறு போலாம், எல்லாரும் வாங்க. வராதிங்க, நாங்க போலாம். இந்த தூண் எங்க தெரியுமா கரெக்ட்? நம்ம
அலைய வராத கடல்லாம் இருந்துச்சு. பச்சை தண்ணியா பச்சை தண்ணியா அந்த மீன் தூக்கி போட்டோம், எலும்பு எல்லாம் இதுக்கு இந்த தூண்டில் எடுத்து ராமேஸ்வரம் போறது. ஐயோ ஐயோ என்னடா அது, டேய் முட்டிர போதுடா, டேய் எங்க எங்க சேத்துல இறங்கி மாட்டிக்கிட்டான். டேய் நான் எப்படா வர்றது, ஏய் வெட்டி உணரா ப்ளீஸ்ரா, கள்ளி எடுத்துருவா. எங்கடா போயிட்டு இருந்தீங்க, ஐயோ ஐயோ ஓடுறா ஓடுறா ஓடிடுறா ஓடிடுறா, என்னடா அடே ஓடுறா 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 ஓடிடுறா ஓடுற அடி ஓடுற, ஐயோ ஐயோப்பா நண்பர்களே, பசங்க எல்லாம் ரொம்ப டயர்டா போறாங்க. ஏன்டா டயர்ட் ஆயிட்டீங்க, இந்த பசுமாட்டுக்கே இப்படி பயமா இருக்க, ஜல்லிக்கட்டுல போயிட்டு மாடு அடக்குறாங்களே எப்படி இருக்கும். ஆமா ஆமா வயல்ல விழுந்து ஓடுனது எங்களுக்கு தெரியாதா என்ன, நாங்க துருவாய் வந்திருக்கோம், துருவாயில வந்து இங்கதான் தாத்தா கடையில் நாங்க எப்போதுமே இந்த கடையெல்லாம் சாப்பிடுவோம், சூப்பரா இருக்கும், சூப்பு சூப்பரா இருக்கும், சூப்பு சைடிஷ் தான் மைண்டிஷ் செம்மையா இருக்கும். ஆமா சைடிஷ் தான் மைண்டிஷ்ங்கிற மாதிரி சூப்பு முட்டை பச்சி எல்லாமே வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, மெது பகடாது, கடல வடை, அண்ணன்னு சம்சா, சுட சுட சூப்பு, இன்னைக்கு என்ன முட்டை பச்சி இல்லைங்களா ஐயா, இருக்கா முட்டை பச்சி வந்து போட்டு தரேன்னு சொல்றாங்க. ஆமா சூப்பு நல்லா ஸ்பெஷல், ஐயா அதெல்லாம் கரெக்டா குடுத்துருவாங்க பேரு போடு. எனக்கு ஒரு சூப் எடுத்து அதுல வந்து என்ன போடுறீங்கன்னா சம்சா உடைச்சு போடுங்க, சம்சா உடைச்சு போடுங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அப்படியே கீழே எடுத்து வச்சு எடுக்கணுமா, இல்ல ஐயா எடுத்துருவாங்கப்பா வாப்பா. அதுல வச்சு அப்படியே உடைச்சி அதுல போட்டு கொடுங்க. ஒரு மாசம் இருக்குமா நம்ம வந்து வந்து இருக்குங்க, நாங்க கொஞ்சம் வெளியூர் போயிட்டோம், இருக்கு வேற லெவல். தொடுவாயில் இருக்கவங்க கண்டிப்பா தொடுவாயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பீஸ் நிறைய போட்டு பாருங்க, ஐயா பீஸ் எல்லாம் நிறைய போட்டு கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து வீடியோக்கு சொல்ற மாதிரி பீஸ் நிறைய போட்டு கொடுப்பாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கிடைச்சிட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல பாருங்க. ஐயா போடு 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 போடு, ஐயா சும்மா சொன்ன எனக்கு வேணா, ஐயா நல்லா முடிச்சு பாருங்க ஐயா, அதெல்லாம் வந்து இல்லன்னு சொல்ல போட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் சம்சா உடைச்சு ஊற போட்டுருக்கிறேன், இவரு பீஸ் பண்றாங்க ஐயா பாருங்க, ரொம்ப நல்ல மனம் கிடைத்த ஐயாவுக்கு இந்த வாழ்க்கை. எது போட உங்களுக்கு ஐயா வேற லெவலா இருக்கு, சூப்பு எல்லாமே நல்லா இருக்கு.
தெரியல உப்பு இருக்கா போட்டு கிடக்காதான் ஓட்டம் வந்துட்டு ஒருவழியா மீன் வளப்பு குட்டிக்கு போனோம், மீன் ஒண்ணும் மாட்டல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிராப் செஞ்சு மீன் பிடிச்சோமா, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்க மீன் நிறைய இருக்கும், அங்க போயிட்டு தூண்டில் போட்டு போய் மீன் பிடிப்போம். என்ன பிடிச்சிடலாமா? அடுத்த இடம் பெரிய தடம், நல்லா டைலாக் எல்லாம் விடுறாருப்பா. ஏ கேவரு இல்லடா, அது என்னமோ ஒரு தட்டடா. அது மாட்டுக்கு போடலாம், உடம்புக்கு நல்லது, சத்தானது, சுவையானது. நாக்கா மூச்சு கொத்துட்டீங்களா? பதினஞ்சு கிலோ மீன் பாருங்க. நல்ல வேலை இந்த நேரத்தில் எடுக்க முடியல, சமயம் அட்டி தம்பி அதை எடுங்க. உயிர் மீன் தான் காமிச்சிருங்க கேமரால, இல்லைன்னா நம்ம ஏமாத்தும் நினைச்சுப்பாங்க. என்னன்னா இப்ப நம்ம வந்து கம்முன்னு போறோம் பாய் பாய் நண்பர்களே, இன்றும் என்றும் நாளையும் உங்கள் பாலா. பாய் பாய்.